கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருள்நாதரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயரம்மா மற்றும் பிள்ளைகள் அடியார்கள் சார்பாக உங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துக்கணும். ஒருவருக்கொரு வாழ்த்துக் கொள்ளலாமே. அனைவரும் சுகமாயிருக்கிறீர்களா? நலம், மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரம் முழுவதும் தெய்வம் தாமே நம் யாவரையும் கிருபையாய் காத்து வழிநடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது மாதத்தின் 11 நாட்களை கடந்து 12 நாளின் நல்ல காலை வேளையை ஆண்டவரோடு நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் பாக்கியவான்கள். Really we are the blessed as well as privileged people because the Lord the God has guided us in the last days marvelously and contemptuously. Hallelujah. நாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்த மக்கள், கொடுத்து வைத்த மக்கள். இன்றைக்கு நமது இந்திய கிறிஸ்தவ திருச்சபை நாட்களில் இந்த நாள் ஒற்றுமையின் ஞாயிறு. இந்திய கிறிஸ்தவ திருச்சபைகளின் வரலாற்றிலே இந்த ஞாயிறுக்கு பெயர் ஒற்றுமையின் ஞாயிறு, யுனைட்டி சண்டே. திஸ் இஸ் கால்ட் த யுனைட்டி சண்டே, ஒற்றுமையின் ஞாயிறு. பாருங்கள், இன்றைக்கு தெய்வம் ஒரு நல்ல நிகழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன என்றால், பொதுவாக நவம்பர் மாதம் 19 தேதி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் கூட்டாளி மக்களுக்கும் சமூகத்திலும் சமுதாயத்திலும் அடித்தள மக்களாக இருந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்த, 20 அம்ச திட்டங்களை கொடுத்த பாரதத்தின் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 19. அந்த பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நமது நடுவண் அரசு, மத்திய அரசு கடந்த காலங்களில் அனுஷ்டித்து வருகின்றது. அதே போல உலக திருச்சபை அனைத்தும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நாளை வைத்திருக்கிறார்கள். அது இந்த மாதங்களிலே ஆங்காங்கே திருச்சபைகளை ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. என்ன என்றால், ஒற்றுமையின் ஞாயிறு. ஒற்றுமை, திருச்சபைகளில் ஒற்றுமையை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் பெருவிருப்பம். ஆமேன். ஆகையினாலே இந்த நாளிலும் கூட தெய்வம் ஒரு அருமையான வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெர்மானிய நாட்டிலே காலையிலே திருச்சபை மக்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போனார்களாம். அது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கத்தோலிக்க தேவாலயம். அங்கே ஆலயத்தின் கதவு திறக்கப்படவில்லை. ஜனங்கள் எல்லாரும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆலயத்தில் கதவிலே ஏதோ ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. என்ன இது, ஆலயத்தின் கதவில் ஏதோ ஒட்டப்பட்டு கண்டு அருகில் சென்று பார்த்தார்கள். ஏறக்குறைய 95 புள்ளிகள் அல்லது குறிப்புகளை, 95 அறிக்கைகளை எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தாள், அது வெண்மை தாள். அதை ஒன்றொன்றாக வாசித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் வாசித்த பின்பு அவர்களுக்குள்ளே ஒரு எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி. என்ன என்றால், அதை எழுதியது யார் என்று கண்டுபிடித்தார்கள். அந்த கத்தோலிக்க தேவாலயத்தில் இருந்த ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனிதர், மார்ட்டின் லூத்தர் ஐயா, ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி. திருச்சபைக்குள்ளே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர அவர் ஆண்டவருடைய தயவாலை ஏவப்பட்டு ஜெபம் செய்து 95 அறிக்கைகள் கொண்ட ஒரு நீண்ட பக்கத்தை எழுதி வைத்தார். அவருடைய காலத்திலிருந்து கத்தோலிக்க திருச்சபைகளிலே ஒரு சீர்திருத்தம், the reformation and the revive ஏற்பட்டது. அவர் காலத்துக்கு பின்புதான் ப்ரோட்டஸ்டன்ட் அப்படி என்றால் சீர்திருத்தம், மறுமலர்ச்சி என்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு ஏதுவான திருச்சபைகள் உருவானது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு நல்ல சீர்திருத்தத்தை ஆண்டவர் நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்றார். சீர்திருத்தம் என்பது ஏதோ கையிலே பிடித்து ஏந்தி, எழுத்துக்களிலே ஏந்தி நிற்கக்கூடிய வண்ண பதாகைகள் அல்ல. இட்ஸ் நாட் எ கலர்ஃபுல் பேனர்ஸ். வண்ண பதாகைகளை ஏந்தி கொண்டு ஊர்வலங்களிலும் பேரணிகளிலும் கொண்டு போவார்கள். அந்த பதாகைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அல்ல, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஏற்படக்கூடிய ஒரு எழுச்சி. ஆமேன், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை ஏறக்குறைய 500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 500 ஆண்டுகளிலே திருச்சபைகள் சீர்திருத்தத்தை பெற்றிருக்கின்றதா
என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இல்லை என்றுதான் சொல்லக்கூடும். சீர்திருத்தங்கள் இன்னும் திருச்சபைகளில் ஏற்படவில்லை. எல்லாம் மேடை பேச்சிலே தான் இருக்கிறது. மேடை பேச்சுகள் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது. வாழ்க்கையின் மாற்றங்களை சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். பாருங்கள் அன்பானவர்களே, சங்கீதம் 106:1 தொடங்கி 12 வரை நாம் சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். அதிலே ரத்தின சுருக்கமாக ஒரு 4 காரியங்கள் உண்டு. நீங்கள் எல்லாரும் வாசிக்க கேட்டீர்கள். அதனால தான் நாம் அதை வாசிக்கும் பொழுது கவனமாக அதை அப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்வது நலம். 106 சங்கீதத்திலே பாருங்கள், 1, தேவனுடைய ஜனங்களின் நடத்திப்பு அல்லது தேவனுடைய ஜனங்களின் நடத்துதல், த கைடிங் ஆஃப் த காட்ஸ் பீப்புள். 2, தேவனுடைய அற்புதம், த மிராக்கிள் ஆஃப் த காட். 3, தேவ ஜனங்களின் வீழ்ச்சி, த ஃபாலன் ஆஃப் த காட்ஸ் பீப்புள். 4, தேவனது கிருபை. இந்த 4 அங்கே பின்னி பின்னி வரும், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நிற்கும். ஜனங்கள் வழிநடத்தப்படும் பொழுது ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்கிறார்கள். அந்த அற்புதத்திலே ஆண்டவனை துதிக்கிறார்கள், ஸ்தோத்தரிக்கின்றார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நடைபெற்றது என்ன? அற்புதங்களின் எல்லை மீறிய, அவளது மகிழ்ச்சியினுடைய எல்லை மீறிய காரியத்திலே கடவுளுக்கு விரோதமாக தவறாக நடக்கிறார்கள், வீழ்கின்றார்கள். வனாந்தரத்தில் நடந்தது என்ன? ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அதான் அந்த 106 சங்கீதம். இது சுருக்கமாக சொல்லப்போனால், அவர்கள் விழுவார்கள், எழுவார்கள். அந்த விழுதலுக்கும் எழுதலுக்கும் இடையிலே ஆண்டவனின் கரம் கூட நிற்கும். அவர்கள் விழும்பொழுதெல்லாம் கர்த்தர் தூக்குவார். சில வேளைகளில் அவர்களை திருத்தி இருக்கிறார், கண்டித்து திருத்தி இருக்கிறார், கனிவோடு திருத்தி இருக்கிறார், அடித்து திருத்தி இருக்கிறார், அன்போடும் திருத்தி இருக்கிறார். ஆகையினாலே மனித வாழ்வு என்பது ஒவ்வொரு வேளையிலும் தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்காய் வாழ்வதே. ஆமேன். நாம் வீழ்ந்தாலும் ஜனங்கள் வாழ வேண்டும் என்பது நமது தலையாய கடமையாக இருக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கு தெய்வம் நம்மோடு கூட பேச இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், த டைட்டில் என்னவென்றால், மண் பாண்டங்களில் பொக்கிஷம். மண் பாண்டங்களில் பொக்கிஷம், இன் இங்கிலீஷ் The treasures in clay jars. The treasures in clay jars. பொக்கிஷம் உண்மையிலே மண்பாண்டங்களில் வைக்கப்பட முடியுமா? நம்ம எல்லாருக்கும் பொக்கிஷம் என்று சொன்னாலே சொர்ணங்கள் என்கிற தங்கங்கள் நமது கண்முன்னே வரும், மாணிக்கங்கள் வரும், வைரங்கள் வரும், சுனீரம் வரும், படிகப்பச்சை வரும், மரகதம் வரும், இந்திரநீலம் வரும். இவைகளெல்லாம் பொக்கிஷங்கள். இவைகளெல்லாம் மண்பாண்டங்களுக்குள்ளே போட்டு வைக்க முடியுமா? விலையேறப்பட்ட இந்த பொக்கிஷ முத்துக்களை நாம் மண்பாண்டங்களில் வைக்க மாட்டோம். குறிப்பாக முத்து தோன்றுகின்ற இடம் சிப்பி. சிப்பிக்குள் முத்து பல 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 ஆண்டுகள் காத்திருந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தன்னை உருக்கி தன்னையே அழித்து ஒன்றை உருவாக்கி விடுமாம். அதாவது முக்குளித்து முக்குளித்து கடலுக்குள்ளே இறங்குகிறவர்கள் முத்துக்களை அள்ளிக்கொண்டு வருவார்கள். முக்குளித்து அப்படின்னா தண்ணிக்குள்ளே தான், நீருக்குள்ளே மூழ்கி முக்குளித்தவர்களுக்கு முத்துக்கள் கிடைக்கின்றன. ஆனால் சிப்பி எங்கே முக்குளித்தது? அது தன்னையே தீக்குளித்தது. நீருக்குள் தீக்குளித்து நீருக்குள் நெருப்பாக மாறினபடினாலே அந்த சிப்பி முத்தை முகிழ்த்தெடுக்கின்றது. ஆம், அது குளிக்காமல் முத்தெடுத்ததல்லவா? நாம் தினமும் குளித்து எண்ணத்தை எடுக்கின்றோம். முத்துக்களை அல்ல, நாம் எவைகளை அள்ள வேண்டும் என்பது ஆண்டவனுடைய திருவார்த்தை இருக்கின்றது. ஆகவே மண் பாண்டங்களில் பொக்கிஷம், இந்த அருமையான தெய்வத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற விதமாய் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நாம் கடந்து போகின்றோம். பழைய ஏற்பாட்டினுடைய வேதபாடம் இது, மீகா, த ப்ராஃபிட்டிக்கல் புக் ஆஃப் மைக்கா. அழகு புத்தகம் இது. பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியில் எழுதப்பட்ட ஒரு கவிதை இந்த புத்தகம். நம்ம எல்லாம் இப்பொழுது உரைநடையில் வாசிக்கின்றோம். இதை ஆதிகாலத்திலே எபிரேய மொழி, ஆதிகாலத்தில் 4 மொழிகள் பாண்டித்யம் பெற்றவை. முதல் மூத்த மொழி தமிழ், எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், அரமேயம்,
இவைகளெல்லாம் அடுத்து தேவநாகரி. தேவநாகரி என்று சொன்னால் சமீபத்திலே சொல்லப்பட்ட சமஸ்கிருதம் பாலி மொழி. சரி, இவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆக எபிரேய மொழியிலே ஒரு கவிதை எழுதினார். யார் இவர்? மிகா. இவர் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசிகளில் ஒருவர். சிறிய புத்தகமாக இருக்கிற அப்படினால் இதற்கு பேர் சிறிய தீர்க்க தரிசன புத்தகம், மைனர் ப்ராஃபிட்டிக்கல் புக். இந்த அருமையான தேவதாசர் தீர்க்க தரிசி எபிரேய மொழியிலே உற்சாகமாக, உத்வேகமாக, வைராக்கியமாக, ஆவேசமாக ஒரு கவிதை எழுதினார். பொதுவாக நமது இலக்கியத்திலே பரணி என்று ஒரு வகை உண்டு. பரணி, பரணி என்று சொன்னால் பரணி நட்சத்திரம் அல்ல, அது மீன் நட்சத்திரம். பரணி என்று சொன்னால் ஒரு இலக்கிய வகை. தமிழ் இலக்கிய வகையிலே 96 இலக்கியம் உண்டு. சிற்றிலக்கியம், சின்ன இலக்கியம். அதில் ஒன்று கலிங்கத்து பரணி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அது இதோடு தொடர்பு கொள்ளும். பரணி எப்படி ஒரு இலக்கியம் கவிதை பாடப்படும் என்றால், அந்த கவிஞர்கள் எதற்கு பாடுவார்கள்? 1000 யானைகளை கொன்றவர்களுக்கு பாடுகின்ற பாடல் தான் பரணி இலக்கியம். ஆனை 1000 அமரிடை வென்ற, ஆனை 1000, ஆனை என்று சொன்னால் யானை, ஆ என்றால் யா என்றால் ஒன்றுதான். ஆனை 1000 அமரிடை வென்ற, அமர் என்று சொன்னால் போர்க்களம். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுத்த பரணி என்று ஒரு அழகான புரட்சி கவிஞர் தன்னுடைய எழுத்துக்கள் எழுதுகிறார். அதான் கலிங்கத்து பரணி. குலத்துங்க சோழன் காலத்தில் நடந்தது. அந்த நடையும் இங்கு ஒன்றாய் வரும். ரொம்ப அருமையா இருக்கும். செப்பனியா, மீகா, இதெல்லாம் அந்த இலக்கியங்களோடு தொடர்பு படித்து படித்தால் நம்முடைய உள்ளம் ஆனந்தமடையும். ஏதோ மாதிரி வேதத்தை வாசிக்க கூடாது. வேதத்தை ரசித்து ருசித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை திறந்து ஆர்வமாய், ஒரு அதிகாரம் படித்து விட்டோம் என்பதல்ல, ஒரு தெய்வ வசனத்தை வாசித்தாலும் அதை அன்றைக்கு நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கும்படியாக வாசிக்க வேண்டும். இன்றைக்கு வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் கடமைக்காக வாசிக்கிறதாக கேள்விப்படுகின்றேன். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு விசுவாசி அவர். அவர் காலையில் எழுந்த உடனே வீட்டு காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து விட்டு வேக வேகமாக உணவு பொட்டலம், டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு தனது கைப்பை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் கிளம்பி வருகிற நேரம் வேதாகமத்தை எடுப்பார். சொல்வார்களே, சுடுது மடிய பிடி என்பதைப் போல கடகடன்னு வேதத்தை வாசிப்பார். அப்படி ஒரு நாள் அவர் வேகமாக வேதாகமத்தை புரட்டினாராம். வேகமாக வாசிப்பார் அவர் வழக்கம். அவர் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் இருந்தது. ஐயோ பயமா இருக்குதே அப்படின்னு மூடிவிட்டு ஆண்டவரே வேற ஒரு வசனம் கொடுங்கன்னு எடுத்தாராம். இன்னொரு வசனம் என்ன வந்துச்சு? நீயும் அதை போல செய்யின்னு இருந்துச்சான். அன்னையிலிருந்து அவர் மனந்திருந்தி வேகமாக வாசிக்கிறது, போற நேரம் வாசிக்கிறது அதெல்லாம் அப்படி அல்ல. இது வந்து மனித பிறப்பை மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சட்ட புத்தகம். ஆமென். திஸ் இஸ் எ டிவைன் லா புக். அதனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை இதற்கென்று ஒரு நேரத்தை கொடுத்து காலையில் எழுந்தவுடனே முகத்தை அலம்பி விட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முதல்ல இதை படித்து நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். இதுக்கு நேரம் கொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை சுமைகள் அவ்வளவு வந்து விட்டன. எழுந்தவுடனே, காலை எழுந்தவுடனே யாருக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும், யார் இடத்துல போக வேண்டும், என்ன பிரச்சனை ஏது, பிள்ளைகள் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, போன பிரச்சனை, வந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, காட்டு பிரச்சனை, தோட்ட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளில் மூழ்கி போய்விட்டோம் என்றால் இதை தேடுவது என்றைக்கு? யோசித்து பாருங்கள், அவைகளெல்லாம் நம் கூட வரப்போகிறதா சொல்லுங்கள் பார்ப்போம். காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருகிறது போல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்குத்தான் பிரச்சனைகளை? தலை கேசம் இருக்கிறதே, கேசம் என்றால் கூந்தல். இந்த தலை கேசத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு மேலே நமக்கு பிரச்சனைகள் உண்டு. அவைகளை பார்த்துக் கொள்ள வேண்டாம். மண் பாண்டங்களுக்குள் பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றன. ஆமென். The treasures are hidden in the clay jars. அன்புக்குரியவர்களே, மீகா எபிரேய அந்த கவிதை எழுதுகின்றார். அந்த கவிதை உரைநடையாக இருக்கிறது. எப்படி எழுதி வருகிறார் என்றால், 6 அதிகாரம், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். ஆச்சரியமாயிருக்கிறதா? ஆண்டவர் நம் மீது வழக்கு போட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் கேஸ்,
ஆச்சரியமா இருக்கிறதா? அருமையான புத்தகம், படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆண்டவர் நம்ம மேல கேஸ் போட்டிருக்கிறார், வழக்கு போட்டிருக்கிறார். ஒருவேளை கேட்கலாம், ஐயா அது எந்த நீதிமன்றத்தில், உள்ளூர் நீதிமன்றமா, மாவட்ட ஜுடிஷியல் கோர்ட், மாவட்ட நீதிமன்றமா, அல்லது மாநில உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டா, இல்லை மத்திய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டா? சுப்ரீம்கெல்லாம் மேலே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது, அங்கிருந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார் நம்ம மேலே. ஏன் ஆண்டவர் நம்ம வழக்கு போட்டார்? உண்மை இது, நம்ம மேல ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். பார்த்தீர்களா, வழக்கு 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 மூன்று முறை வருகிறது. நம்ம மேல போட்ட வழக்கு என்ன? ஏன் நம்ம என்ன தவறு செய்தோம், ஏன் பாவம் செய்தோம் என்று இஸ்ரவேல் மக்கள் கேட்கலாம். அங்க சொல்லி வர்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு இஸ்ரவேல் மக்களோடு. யார் அந்த இஸ்ரவேல்? ஆண்டவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. நாம் வயல்களிலே காண்கின்றோம், வயல்களிலே பாத்தி என்று சொல்வார்கள், பல பாத்தி, அத்தனை பாத்திகளிலும் நெல் கதிர்கள் நல்ல முதிர்மணிகளாய் விளைமணிகளாய் விளைந்திருக்கிறதே. அதற்கு காரணம் என்ன? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கதிர்கள் முளைந்ததுக்கு காரணம் ஒரு ஒரு நாற்றுக்கட்டு. பத்து பாத்திகள் இருந்தால் பத்து பாத்திகளின் நாற்றுகளை நடுவதற்கு ஒரு பாத்தியில் குண்டல் என்பாங்க. அந்த ஒரு குண்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, கொளிஞ்சி இலை தானி அந்த இலகுலைகளை போட்டு சேறு சிதைக்குள்ளே போட்டு நல்லா குழப்பி, இன்றைக்கெல்லாம் நவீன கருவிகள்லாம் வந்து அதை பரம்படித்து ஏற்படுத்தி பரம்படித்து அதை நல்லா பண்ணி வைத்திருப்பார்கள். அதிலே நெல் விதையை போட்ட பின்பு அங்கே நெல்மணிகள் எழும்பும். ஒரு பாத்தி முழுவதும் நெல் நாற்றுகள் இருக்கும். அதெல்லாம் தாய்மார்கள் பறித்து கட்டுக்கட்டாக கட்டுவார்கள், முடி என்று சொல்வார்கள். முடியெல்லாம் சேர்த்து 20 முடி, 25 முடி, 100 முடி என்று சொல்லி ஒரு பெரிய கட்டாக கட்டி அந்த குறுகலான வரப்பு வழியிலே அந்த அன்னையர்கள் அவர்கள் வரப்புகளிலே அந்த நாற்று முடிகளை தலைகளில் வைத்து கொண்டு குறுகலான அந்த வரப்புகள் நடக்கும் பொழுது அவர்கள் நாற்று முடிகளை மாத்திரம் தங்கள் தலைகளில் வைத்து சுமக்கவில்லை, நாளெல்லாம் தன் பிள்ளைகளையும் வீட்டையும் குடும்பத்தையும் பாரத்தை நினைத்து நடக்கின்றார்கள். அவர்கள் நாற்றுகளை மாத்திரமல்ல, அந்த நாற்று முடிகளிலிருந்து தண்ணீர் ஒழுகும், சேரும் சகதியும் கலந்த அந்த தண்ணீர், அந்த தண்ணீர் சீக்கிரமாய் அவர்களுடைய முகத்திலிருந்து வழிந்தோடிவிடும். காரணம், அவர்கள் முகத்திலிருந்து வழிகின்ற கண்ணீர் அந்த நாற்றுகளின் அந்த மண் சேர்த்து தண்ணீரெல்லாம் கழுவி விட்டு விடுமாம். ஏழை வாழைகள் வயல்களிலே அப்படி சுமந்து அதை கதிர்கட்டுகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவர் நினைப்பார்களாம், அன்றைக்கு நாங்கள் கண்ணீரோடு விதைத்தோம், இன்றைக்கு கம்பீரத்தோடு அறுக்கின்றோம். அல்லேலூயா. அப்படி அந்த நாற்றை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் பல பாத்திகளில் நடுவார்கள். அதான் நடுதல், நடவு நடுறது. எல்லா பக்கம் நடவு நட்ட பின்பு அது லட்சக்கணக்கான கதிர்மணிகளை கொடுக்கும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கும். வயலின் சொந்தக்காரர் சந்தோஷம் அடைகிறாரே இல்லையோ, அந்த வயலுக்கு வேலைக்கு வந்த ஏழை கூலி தொழிலாளிகளாகிய அன்னையர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆம், யாருடைய வயலா இருந்தாலும் பரவாயில்லை, நான் விதைத்த அந்த விதைகள் நெல்மணிகள் இன்றைக்கு கதிர்கட்டுகளாக நிற்கின்றன. அதே போல ஆண்டவர் விதைத்த ஜனங்கள் என்கிற கதிர்கட்டுகள் மணிகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவனுக்கென்று கதிர் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அப்படி கொடுக்காததினாலே தான் ஆண்டவர்கள் மீது வழக்கு போட்டார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் ஒரு 7 குறிப்பா நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். மீகா புஸ்தகத்தினுடைய 2:7 குறித்து வைத்துக் கொள்ளுங்க, பிரயோஜனமா இருக்கும். பாருங்கள், ஒரு 7 குறிப்பு இந்த மீகா புஸ்தகம் முழுவது வரும். அதுல முதலாவது காரியம் 2:7 படி, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நன்மை செய்தே தீரும். அல்லேலூயா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு, கிறிஸ்தவ உலகமே இன்னைக்கு யார் செம்மையாய் நடக்கிறார்கள்? பேச்சு ஒன்று, செயல் ஒன்று. கிறிஸ்தவ உலகத்திற்கு கூடிய சொத்தும் சுகமும் பணமும் இந்தியா அல்ல, 7 இந்தியாவை தாங்க முடியுமாம். ஆச்சரியமான ஒரு விஷயம், மிக விரைவில் அத்தனை வருமான வரி கணக்குகள் வெளியில் வரப்போகிறது. நமது இந்திய கிறிஸ்தவ தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தும் சுகமும் பணமும் வேதனையான ஒரு விஷயம். 7 இந்திய மக்களுக்கு கொடுக்க முடியுமாம், அவ்வளவு வைத்திருக்கிறார்கள். எல்லாம் ஆண்டவனின் கிருபைதானே, அவைகள் எண்ணத்துக்கு பதுக்கி பதுக்கி வைத்துக் கொள்ளவா? யானை
கடைவாய்ப்பற்களை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுமாம். எதை? வஞ்சத்தை. எவனோ ஒரு சிறுவன் தேங்காய்க்குள்ளே சுண்ணாம்பு வைத்து கொடுத்து விட்டான் ஒரு யானைக்கு. அந்த யானை தேங்காயதானே என்று சொல்லி தின்ற பொழுது வாயெல்லாம் வெந்து போனது. அந்த யானை ஒதுக்கி வைத்துக் கொண்டதாம் வஞ்சத்தை. அந்த சிறுவன் ஒரு நாள் பெரியவன் ஆகி எங்கேயோ வந்து கொண்டிருந்தான். யானை கண்டுபிடித்து விட்டதாம். தேடி பிடித்து அவனது இரு கையும் தும்பிக்கையில வைத்து அவன் வைத்திருந்த நம்பிக்கையை அழித்து போட்டு விட்டது. அடித்து துவம்சம் செய்து விட்டது. அதான் சொல்வார்களே, யானை ஒதுக்கி வைத்துக் கொள்ளும் வஞ்சத்தை கடவாய்ப்பற்களிலே. அதை போல பதுக்கி வைக்கிறார்கள். அது என்னத்துக்கு அந்த சம்பாத்தியங்கள் எல்லாம்? ஏழைகளும் இல்லாதவர்கள், எளியவர்களும், எத்தனையோ ஒருவேளை சாப்பாடு இல்லாத மக்களும் அத்தக்கஞ்சி அறக்கஞ்சி கொடுத்து பட்டினியாய் வாழ்ந்து செத்துமடுகிற பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் கிறிஸ்தவ உலகம் கொடுக்க மாட்டேன் என்கிறதே, அவள் கொடுக்கட்டும் என்று சொல்ல உட்காரவில்லை. எங்கே உங்களது அந்த தயாலகுணம்? Where is the tendency of the generosity? இதுதான் ஆண்டவனின் விருப்பமா? மீகா சாடுகிறார், சாட்டை எடுக்கிறார், சவுக்கொடி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறதாம். கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இரண்டாவது மீகா புஸ்தகத்திலே கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், மூன்றாம் அதிகார வசன நான்கிலே, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடி. மேரை பார்த்தோம் என்றால் செம்மை அற்றவர்களாக இருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆனால் தெய்வ வசனம் சொல்லுகிறது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் நன்மை செய்தே தீரும். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அன்புக்கு ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வராது. இதெல்லாம் நமது மாயை. சர்க்கரை 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 என்று சொல்லிவிட்டால் நமது வாய் இனித்து விடுமா? வேப்பங்காய் 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 என்று சொல்வதனாலே வாய் கசந்து விடுமா? இல்லை. ருசித்தவர்களுக்கு இனிப்பும் கசப்பும். செம்மையாய் நடக்கிற இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை நன்மையை தரும். இது சத்தியம், இது சத்தியம். செம்மையாய் நடக்காதவர்களுக்கு நன்மை வராது, என்னையும் சேர்த்து. இரண்டாவது, பொல்லாத செயல்களை செய்கிறவர்களின் வேண்டுதல்களுக்கு தேவன் பதிலளிக்க மாட்டார். பொல்லாத செயல்களை செய்து கொண்டு எப்படி அவர்கள் ஜெபிக்க முடியும்? எப்படி வேண்டுதல் செய்ய முடியும்? எப்படி மன்றாட முடியும்? அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ உலகத்துக்கு ஆண்டவன் கொடுக்கிற சாட்டை அடி. பொல்லாத செயல்களை கிறிஸ்தவ உலகம் செய்கிறது. வேதனையான விஷயம், வேதனையான விஷயம். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பொல்லாத செயல் தானே. அதனாலதான் ஆண்டவன் ஒற்றுமை ஞாயிறு என்று சொன்னார். இன்றைக்கு திருச்சபைகள் பிரிந்து கிடக்கின்றன, கிறிஸ்தவ மக்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள். இரண்டு கிராமத்திலே இரண்டு வர்க்கத்தினர், இரண்டு சாதிக்காரர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். இரண்டு கிராமத்து மக்கள் பல இடங்களிலே கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு தனியாக கிடக்கின்றது, தனித்தனியாக கிடக்கிறது. இரு கிராமத்து மக்களுடைய சண்டையில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான கலவரத்திலே துண்டு துண்டாக ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. ஆனால் அந்த இரண்டு வெவ்வேறு சாதிக்காரர்கள் போட்டு வந்த பாதரட்சை இருக்கிறதே செருப்புகள், அது மாத்திரம் ஒன்றாய் கிடந்தது. பார்த்தீர்களா? இரு கிராமத்து மக்கள் வெட்டி கொண்ட கையும் காலம் அங்கங்கே துண்டு துண்டாய் துண்டு துண்டாய் கிடந்தது. ஆனால் ரெண்டு பேரும் இரு கிராமத்து மக்கள் போட்டு வந்த பாதரட்சியில் செருப்புகள், அதெல்லாம் ஒரே இடத்துல கிடந்ததான். இது எதை பார்க்கிறோம்? இறந்து போனாலும் பசுமாடு தனக்கு பின்பு என் சத்தம் கேட்கும் என்று சொல்லி தன் தோலை பறையாக கொடுத்து விட்டு போகின்றது. அதான் கொட்டுக்கு மாத்திரமல்ல, பறைக்கு மாத்திரமல்ல, காலுக்கும் காலணியாய் மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த மனிதன், ஆறறிவு கொண்ட மனிதன், இன்றைக்கும் சண்டையும் சச்சரவும் கலகங்களும் இருக்கிறதே, இது எங்கே போய் சொல்வோம்? இது எங்கே போய் சொல்வோம்? நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு, கிறிஸ்தவர்களின் மீது இருக்கக்கூடிய வழக்கு கிட்டத்தட்ட 65% நீதிமன்றங்களிலே. வேதனையான விஷயம். கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைக்கு வர வேண்டும் என்பது மீகா நமக்கு ஆண்டவனின் வார்த்தையாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, மூன்றாம் அதிகார வசனம் 5-7 மீகாவிலே, தவறாக போதிக்க தொடங்குகிறவர்களுக்கு கர்த்தருடைய செய்திகள் கிடைக்காது. முதல் காரியம் 2:7, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நன்மையை செய்தே தீரும். இரண்டாவது 3:4, பொல்லாத செயல்களை செய்கிறவர்களின் வேண்டுதல்களுக்கு தேவன் பதிலளிக்க மாட்டார், எதிர்பார்க்க கூடாது. மூன்றாவது, மூன்றாம் அதிகார வசனம் 5-7, தவறாக போதிக்க தொடங்குகிறவர்களுக்கு கர்த்தருடைய செய்திகள் கிடைக்காது. இன்றைக்கு தவறான போதனை இருக்கிறது திருச்சபைகளிலே.
வேதனை வேதனை வெட்கக்கடான விஷயம். ஆதியிலே போன சரீரங்கள் இல்லை. ஜனங்களை பிரியப்படுத்த, பணக்காரர்களை பார்த்து பிரியப்படுத்த, யார் சொன்னதப்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தெய்வ வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவன் பயங்கரமான படித்தவர்களை சட்ட வல்லுநர்களை பார்த்து சொன்னார், மாய்மாலக்காரர்களே, வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறைகளே, ஆண்டவருடைய சத்தியத்தை போலவே இன்னொரு புரட்சிகரமான ஒரு சுவிசேஷன் வந்து பிரசங்கித்தார். அங்கே இருந்தவர்கள் யார் தெரியுமா? ஐஸ்வர்யவான்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள், சீமான்கள், படித்தவர்கள், அந்த தேசத்திலே படைபல மிக்கவர்கள், பணபல மிக்கவர்கள், சனபல மிக்கவர்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார் ஒருவர், விரியன் பாபு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இதோ மரங்களின் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மிரண்டு போனார்கள் நின்றவர்கள். யார் அவர்? மலைநாட்டு மங்கை, மலைநாட்டு மங்கை ஈன்றெடுத்த மாவீரன் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. மலைநாட்டு மங்கை யார்? அந்த மலைநாட்டு மங்கை எலிசபெத் அம்மா. அல்லேலூயா. உச்சி மலையிலே இப்ராஹிம் அந்த குடிகளிலே மேலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் சகரியா என்கிற அந்த பிரதான ஆசாரியனுக்கும் அந்த அருமையான தாயாருக்கும் பிறந்தவர் இவர். யோவான் ஸ்நானகன் எந்த கல்லூரியிலே படித்தார்? வீரத்தை கற்றுக்கொள்ள. எந்த சட்ட கல்லூரிக்கு போனார்? சட்டத்தை கற்றுக்கொள்ள. ஆனால் சட்டமும் வீரமும் மரமும் அவருடைய உள்ளத்திலே விளைந்து கிடந்தது, முதிர்ந்து கிடந்தது. அல்லேலூயா. சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. அவர் எந்த பாம்பையும் சொல்லவில்லை. விரியன் பாம்பு என்பது கொடூரமான பாம்பு, கட்டு விரியன், புள்ளி விரியன் என்றெல்லாம் சில விரியன் வகை உண்டு. இங்கே பதப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கொடுமையான விஷத்தை வைத்திருக்கக்கூடிய தடம் புரண்டு நடக்கிற மக்களே என்று சொல்கிறார். நல்ல வார்த்தையை பயன்படுத்த, தடம் புரண்டு. அவர்கள் எல்லாம் கால் தடம் புரண்டு நடக்கிறவர்கள். பேச்சிலே ஒன்று, நடக்கையிலே ஒன்று. அவர்கள் வெண்வஸ்திரம் போட்டு வருவார்கள், வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் வாழ்க்கையெல்லாம் கரைகள், கரைகள். ஆகார பாத்திரத்தில் அல்லது அன்ன பாத்திரத்தில் குறை வரலாம், அன்ன பாத்திரத்திலே குறை வரலாம், குடத்திலே குறை வரலாம், ஆனால் வாழ்க்கையிலே குறை வரலாமா? வஸ்திரத்திலே கரைபடலாம், வாழ்க்கையிலே குறைபடலாமா? மீகா நமக்கு சாடுகிறார். நான்காவதாக, நான்காவது வசனம் ஒன்று தொடங்கி ரெண்டு வரை, கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் எருசலேமில் இருந்து யாவருக்கும் போதிக்கப்படும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் எருசலேமில் இருந்து யாவருக்கும் போதிக்கப்படும். அப்படியானால் இன்றைக்கு பொய் போதனைகள் நிறைய இருக்கின்றன. பொய் போதனை, பொய் போதனை, பொய் போதனை, பொய் போதனை நம்ப வேண்டாம். அங்கே அற்புதம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இங்கே அற்புதம். இன்னைக்கு எல்லாரும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அற்புதங்களுக்கு தான் ஓடுகிறார்களே தவிர, மனம் திரும்பி கடவுளுடைய பிள்ளைகளாக ஒழுங்குமுறைப்படி வாழ்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு மனம் இல்லை, மனம் இல்லை, மார்க்கமும் இல்லை. நான் அங்கு கூட்டத்து போகணும், எனக்கு உடனே சுகமாகணும், எனக்கு உடனே பணம் கிடைச்சிடணும், எனக்கு உடனே வீடு கிடைத்து. பாருங்கள், இதெல்லாம் குறுகிய எண்ணம், குறுகிய எண்ணம். உலகம் யாவையும் தாமுளவாக்களும், உலகம் யாவையும் தாமுளவாக்களும், நிலை பெறுத்தலும் நீ களும் நீங்களா, அழகிலவிலையா துடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே, 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 சரணாங்களே. அன்புக்குரியவர்களே, அந்த தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அதே போல அந்த தலைவருக்கு எவர்கள் சரணாகதி செய்கிறார்களோ அங்கேதான் வாழ்க்கையின் மாற்றம் வரும். அற்புதங்களை தேடி ஓடுகிற காலம் இது. தெய்வம் நம்மை ஒரு சபையில் வைத்திருக்கிறாரா? கடைசி வரைக்கும் நின்று இருக்கிற காலம் வரை கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கஷ்டமோ நஷ்டமோ குறைவோ இவைகளெல்லாம் கடந்து செல்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆடுகள் ஒரு இடத்தில் நின்று மேயாதாம், ஆடுகள் ஒரு இடத்தில் நின்று மேயாது, குதிரைகளும் ஒரு இடத்தில் நின்று மேயாது. குதிரை போன உடனே கீழே பார்க்காதாம், அங்கே ஒரு பசுமையாய் தெரியும். அக்கறைக்கு இக்கரை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அங்கே தாவிக்கொண்டு ஓடும். அங்கிருந்து இங்கே பார்க்குமா, ஆஹா பசுமையாக தெரிகிறதே. கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வருத்தமான விஷயம், எங்கே ஓடுகிறார்கள், எங்கே ஓடுகிறார்கள்? ஒரு முறை
ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. இவர்களை ஓடி பிடித்த நானும் கேட்டேன், எங்கே ஓடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாது, எனக்கு முன்ன நிற்கிறவர் அந்த ஓட்ட ஓடுறார். இப்படி அவர்கள் ஓடுகிறார்கள், இவர்கள் ஓடுகிறார்கள் என்றுதான் ஓடுகிறார்களே தவிர, தான் ஓட்டம் எதற்கு, நமது ஓட்டம் எதற்கு என்று சொல்லி நிறுத்தி கேட்டால், ஓடுகிறேன் 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 வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுகிறேன் என்று சொல்கிறார்களே, அதை போன்று ஓடிக்கொண்டே இருக்க முடிவு என்ன? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ஓடாதே அமர்ந்திரு. நீங்கள் யாவரும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆக கடைசி நாட்களில், இன் தி லாஸ்ட் டேஸ், தி வேர்ட் ஆஃப் தி லார்ட் வில் கம் ஃப்ரம் ஜெருசலேம், தி ஹோலி சிட்டி. ஆமென். கடைசி நாட்கள் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வருமா? ஏன் ஆண்டவர் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வர விரும்புகின்றார்? எருசலேம், ஜெருசலேம், சமாதானத்தின் நகரம். அந்த சமாதானத்தின் நகரத்திலிருந்தான் சமாதானத்துடைய கர்த்தரை வார்த்தவர். அதனாலதான் ஏசாயா 9 வசன 6 வாசிக்கிறோம், அவர் சமாதான பிரபு. ஒரு அலையில சொல்லுமா? இந்த பிரபு சமாதான பிரபு. ஆனா உலகத்தில் பல பிரபுக்கள் இருக்கிறார்கள். இந்த பிரபுக்கள் எல்லாம் சமாதானத்தை அல்ல. They are not peacemakers. They are peace breakers. சமாதானத்தை உடைக்கிறவர்கள். உலகத்து ராஜ்யங்களை பாருங்கள், அரசாட்சிகளை பாருங்கள். எதற்கு அரசாங்கம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது? தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள, தங்கள் மேன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள, தங்கள் பணங்களை பதுக்கி வைத்துக் கொள்ள. திடீரென பிரிவார்கள், திடீரென சேர்வார்கள், ஒன்றாய் சாப்பிடுவார்கள். உலக அலங்கோலங்கள் இன்றைக்கு மாறி போய்விடும். மீகா சாட்டையடி கொடுக்கிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் எருசலேமிலிருந்து வரும். ஆமேன். அடுத்ததாக 5:4 வசனம், அங்கே 3-4 நாம் வாசிக்கிறோம். முழு சமாதான வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து கடிந்து கொள்வார். சேனைகளின் கர்த்தர். இந்த இடத்துல ஆண்டருடைய அந்த பட்டப்பெயரை பாருங்க, சேனைகளின் கர்த்தர். ஏன் அங்க பட்டயம் கலவரம் சொல்லிட்டு சேனைகள்? சேனைகள்னா படைகள். சேனைகளின் கர்த்தர், கர்த்தருக்கு ஒரு சேனை உண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? ஆக இந்த குறிப்பின்படி முழு சமாதானம் உள்ள, முழு சமாதானம் உள்ள, அதாவது கர்த்தருடைய அரசு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமேன். முழு சமாதானம் உள்ள, போர் இல்லாத கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆண்டவனுடைய அரசாங்க பூமியை வரும் பொழுது எங்கும் சமாதானம் இருக்கும். அது வரைக்கும் பூமியில சமாதானங்கள் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. உலகம் தோன்றிய நாள் தொடங்கி இந்த நாள் வரை ரத்தம் பூமியில சிந்திக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு அருவறுப்பு, அருவறுப்பு, அருவறுப்பு. மனதிலே ஒரு கோபம் எழுந்துவிட்டால் பழிதீர்க்க நினைக்கக்கூடிய காலம் இது, பழிதீர்க்கிற காலம் இது. கூட்டம் கூட்டமாய் கொள்வது, நீதிமன்றங்களிலே போய் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து கொள்வது, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? வேற ஒன்று வேண்டாம், அப்பா அம்மா பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அந்த இரண்டு பிள்ளைகள், ஒருவர் வயல்வெளிக்கும் ஒருவர் ஆடுகளை மேய்ப்பதற்கும் போகிறார்கள். மறந்துவிட வேண்டாம், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும் வரை அந்த குடும்பம் சமாதானமாய் இருந்தது. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியிலே விரட்டப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் வெளியில விரட்டப்பட்டார்கள்? நாம் கடந்த அந்த மாலை வேதாகம படிப்பு, பைபிள் ஸ்டடியில் கடந்த வாரம் அவ்வளவு ஆசீர்வாதம் என்று சொல்லி அநேகர் பகிர்ந்து கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாம் ஐயா, ஆதாம் ஐயா நமது முதல் மனிதன், உலகத்துடைய மையமாகிய குமரி கண்டத்திலே தோன்றியவர். ஒரு அல்லையில சொல்லுமே, ஆச்சரியமா? ஆஹா, ஆம், கொண்டுவானா கண்டத்திலே தோன்றியவர் தான் நமது முதல் மனிதர் ஆதாம். வேதாகமத்தில் 21 மறைக்கப்பட்டிருக்கிறது. 21 முக்கடல்கள் சங்கமிக்கிற இடம் தான் அன்றைக்கு ஏதன் தோட்டமாக இருந்திருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அது எப்படி இது எப்படின்னு ஒருத்தர் குற்றம் சொல்றது இந்த உலகம். ஆனா கிறிஸ்துவே தெரியாத உலக மக்கள், உலக அறிவியல் அறிஞர்கள், உலக சரித்திர ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க, உலகத்தின் முதல் மனிதன் தோன்றிய குமரி கண்டம். இப்ப இருக்கக்கூடிய குமரி கண்டம் அல்ல, பழைய கொண்டுவானா கண்டம், பழைய பேர், இன்னொரு பேர் லெமூரியா கண்டம்.
லெமூரியா கண்டம், கோண்டுவானா கண்டம், குமரி கண்டம், இந்த எல்லாம் ஒரே பேர் தான். அங்கேதான் பற்றுளி ஆறு மேருமலை இருந்திருக்கிறது, முதல் மனிதன் தோன்றிய இடம் அதுதான் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். முதல் மனிதன் யார்? ஆதாம் தான். அல்லேலூயா. முதல் மனிதன் கால் தடம் பதித்து அவர்கள் ஆங்காங்கே பரவி போயிருக்கிறார்கள். அதில் அந்த கண்டம் எல்லாம் இல்லை, கடலுக்குள் சென்று என்னென்னமோ மாறிவிட்டது. அது ஆண்டவர் மறை எங்கே, வேதாகமத்திலே ஆண்டவர் ஏதேன் தொடுத்து எங்கே படைத்தார் என்று எழுதப்படவில்லை. 21 ரகசியங்கள், 21 மறைபொருள்கள் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் எந்த இடத்துல பிறந்தார் என்றும் சொல்லி எழுதப்படவில்லை. குழந்தையை பெற்றெடுத்து அன்னை மரியாளும் கூட இருந்தவர்களும் போய் குழந்தையை முன்னணையிலே கிடத்தினார்கள். எல்லாம் பாருங்க, நீ அடுத்த மாதங்களிலே சத்திரத்தில் பிறந்தார் என்று சொல்லி நாமும் பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை தவறில்லை, ஆனால் உள்ளார்ந்த கருத்துக்குள்ளே வர வேண்டும். அவர் வரும் வழியிலே பெற்றெடுக்கப்பட்டு சத்திரத்தில் கிடத்தினார்கள். முன்னணையிலே மாடுகள் புல்லணை இருக்கிறதே, சில இடங்கள் அது பேர் வந்து காடிம்பாங்க, மாட்டு காடி. காடினா புல்லுகளை போட்டு வைக்கிற இடம். அங்கே கீழே கிடத்துவதற்கு தலையணை இல்லை, புல் தலையணையாகும், அதான் புல்லணை. அவருக்கு மாறியது தலையணை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வ சத்தியத்தின்படி முழு சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் காத்திருப்போம். ஆமேன். ஆக முதல் மனிதன் பாவத்துக்கு வாசலை திறந்து விட்டார். இன்னைக்கு அநேக பெண் சமுதாயமே, இன்னைக்கு உலகத்தில் பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தாங்க, நான் கண்ட உண்மை. பெண்ணுக்கு எதிரி வேற எங்கிருந்து வர வேண்டாம், பெண்ணுக்கு எதிரி பெண் தான். உலகத்தில் முதல் பாவம் செய்தார்னா ஏவாள் ஏவாள் ஏவாள்னு சொன்னது முழு அந்த ஏவாள் கூட்டம் தான். என்னைக்கு இவக வாயை அடக்கிறார்களோ அன்னைக்குத்தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். வேதாகமத்துக்குள்ளே நல்லா போகணும். ஆதாம் ஐயா சர்ப்பம் வந்து அன்னைக்கு மனிதனைப் போல வந்து பாம்பு ரூபத்தில் வந்து பேசும் பொழுது, மனிதனைப் போல பேசும் பொழுது ஆதாம் எங்கே போனார்? சத்தியம். அப்படி பேசும்பொழுது இவர் வாயை திறந்து பேசியிருக்கலாமே, பெண்ணாகிய ஸ்திரீ மாத்திரம் ஏன் பேசுகிறார்? ஆகவே ஆதாம் பாவத்துக்கு திறவுகோள், அந்த கெட், அந்த வாசலை திறந்து விடுகிறார். ஏவாள் அம்மா மீறுகிறார்கள். sin, that is called sin from Adam, the transgression will come from you. அப்படி அந்த அம்மா அந்த மீறுதலை செய்றாங்க, பாவம் செய்யல, மீறுதல். நல்ல ஆழமாய் போவோம். சரி, அன்புக்குரியவர்களே, தோட்டத்துக்குள் இருக்கிறவரை அவர்கள் நன்றாக இருந்தார்கள். தோட்டத்திலிருந்து இதனாலே வெளியில விரட்டப்பட்ட பின்பு இரண்டு குமாரர்கள் வயல்வெளிக்கும் ஆடுமைக்கும் நடந்தது கொலை. என்ன கொலை? தன் உடன் பிறந்த சகோதரனைய காயினை ஆவேல் கொன்றாரா? ஆவேல காயின் கொன்றாரா? சரி, அந்த கொலையை கற்றுக் கொடுத்தது யார்? கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி என்ன? கொலைக்கான எண்ணம் என்ன? அந்த உணர்வு எப்படி வந்தது? பரலோகத்தினுடைய முதல் ஏதேன் தோட்டத்திலே அங்கேதான் அந்த விதை போடப்பட்டது, கொலை எண்ணம். இரண்டாவது ஏதேன் தோட்டத்திலேயே வைத்து நடக்க வேண்டிய கொலை அது. ஆனால் ஆண்டவர் அங்கே இருந்தபடியெல்லாம் நடக்கவில்லை. தோட்டத்துக்கு வெளியில வந்த பின் இன்னும் சொல்ல போனா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளியில விட்டு போன யாராயிருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லை, இல்லை, இருக்கவே இருக்காது. வேண்டாம் சொல்லிக்கலாம், நான் 40 வருஷ கிறிஸ்தவர், 20 வருஷ கிறிஸ்தவர், 10. நோ நோ, வாட் இஸ் த யூஸ்? எத்தனை வருஷ கிறிஸ்தவன மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களுக்கு சமாதானம் இருக்காது. அவர் சமாதானத்தை ஓதும் கர்த்தர். அல்லேலூயா. நான் ஒருவேளை 22 ஆண்டுகள் ஆயராக இருந்திருக்கலாம், பெரிய பொறுப்பில் இருந்திருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியிருப்பேன் என்றால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். சொல்லிக்கொள்ளலாம், உயிர்வாக கத்திக்கொள்ளலாம், உதரவிதானங்கள் வீங்கத்தக்கதாக கத்திக்கொள்ளலாம், இதை வெடிக்கத்தக்கதாக கத்திக்கொள்ளலாம், பிரயோஜனமற்றதாய் போய்விடும். ஆகாயத்தில் சிலம்பம். தோட்டத்துக்குள்ளே இருக்கும் வரை அடைக்கலம், தோட்டத்துக்குள்ளே இருக்கும் வரை ஆதரவு, அன்பு. ஆனால் வெளியில போன பின்பு நடந்தது என்ன? தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறேன், தோட்டத்துக்குள்ளே இருந்திருப்பார்கள் ஆதாமுக்கு ஏவாவளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த முதுபெரும் மக்களுக்கு. அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் போனது காரணம் என்ன? அந்த பாவமும் மீறுதலும் அக்கிரமமும் இடம் பிடித்தபடியினாலே அவர்கள் ஒருவரை கொலை செய்து கொண்டார்கள். ஆபேலுடைய ரத்தம் இன்றைக்கும் கர்த்தருடைய பலிபீடத்திலே கத்தி கொண்டிருக்கிறதாம். ஆக 6வது குறிப்பாக மீகா புஸ்தகத்திலே நாம் காண்கின்றோம். 7ஆம் அதிகார வசனம் 3 தொடங்கி 9 வரை வாசிக்க வேண்டாம். 7ஆம் அதிகாரம் வசனம் 3 தொடங்கி 9 வரை, தேவனால் அல்லது தேவனுக்கு ஒப்பானவர் யார்? தேவனுக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருடைய மக்களை, ஊழியரை. இது சத்தியம். அன்புக்குரியவர்களே, ஞாபகம் வச்சுக்கங்க,
முக்கியமான சத்தியம் மீகா ஐயா சொன்னதா. இது எல்லாமே ஐயா மீகா புரட்சி கவிஞர் தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொல்றாரு? தேவனுக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருடைய மக்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர்தான் நியாயம் தீர்ப்பார், தண்டனையும் தந்து திருத்துவார். வசனம் இருக்குங்க, நல்ல மனசுல வைப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் இன்னொருத்த தண்டிக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய ஜனங்களை ஒருவர் தண்டிக்கவே கூடாது. நோ ரைட். அந்த உரிமை யாருக்கு கொடுக்கப்படவில்லை? உலகத்தார் நம்மளை தண்டிக்கலாமா? அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தம்முடைய மக்களை அவர் நியாயந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனா கர்த்தருக்கென்று தெய்வ ஊழியத்திற்கு வந்திருக்கக்கூடிய திருப்பணியாளர்களை, அருள் பணியாளர்களை, தேவதாசர்களை, ஐயர்மார்களை, ஆயர்மார்களை, எல்லா தெய்வதாசர்களையும் கர்த்தர் நியாயந்திருப்பார், என்னையும் சேர்த்து. அது ஆண்டவர் தான் அவர்களை அடித்து திருத்துவாராம். இன்னும் சொல்லப்போனா முதல் தீர்ப்பு தெய்வத்தினுடைய ஊழியத்தை சேரவங்களுக்கு தான். தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. நானாக இருந்தாலும் அவர்கள் எந்த விதத்திலும் உலக ஜனமோ கிறிஸ்தவர்களே கூட நியாயம் தீர்க்க கூடாது, எந்த குற்றமும் சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவள் தடக்கூடிய தண்டனை தந்து விடுவார். அவள் எங்கேயும் தப்ப முடியாது. ஏன்னா முதல் குற்றவாளியில் அவங்க தான் நிற்பாங்க, நாங்கள் தான் நிற்போம். எங்கே தப்ப முடியாது. மீகா நமக்கு முன்னே வந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி சொல்லி வருகிறார் என்றால், 6:1-8 வரை நீங்க வாசிக்க கேட்டீங்க. சுருக்கமா சொல்ல போனா, உங்க மேல நான் வழக்கு போட்டிருக்கிறேன், கேஸ் போட்டிருக்கிறேன். அந்த வழக்கு உங்களோடு இருக்கும். நான் வழக்காடுவேன், நான் வழக்காடுவேன். ஐ வில் கம் அண்ட் ஆர்குமெண்ட் வித் யூ. நான் உங்களோடு வழக்காடுவேன் சொல்லிட்டு என்ன சொல்லி வர்றாருன்னா, கேட்கிறாரு 3 நான் உங்களை எதுல வசனப்படுத்தினேன். அப்ப அந்த வழக்கினுடைய கருத்துக்கு வருது. இப்ப நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க, இரு தரப்பு, முதல் தரப்பு, இரண்டாம் தரப்பு. ஐயா உங்கள் வழக்கு என்ன? ஐயா என்னுடைய வழக்கு இது. சரி, நீங்கள் உங்களுடைய வழக்கு பிரதி வாதிகள் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இரு வழக்குகளையும் கேட்ட நீதிபதி, இரு தரப்பினுடைய காரியத்தையும் கேட்ட நீதிபதி வழக்கை தள்ளி வைத்து, இத்தனாம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு தேதி கொடுக்கிறார். அந்த தேதியில் அவர் தீர்ப்பு சொல்லுகிறார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே வழக்கை மாற்ற முடியும், சாட்சிகளை களைய செய்ய முடியும், தெரியாமல் போய் லஞ்சங்களை கொடுத்து நீதிகளை மாற்ற முடியும். இதெல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் நீதி, உண்மையான நீதி அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அந்த நீதி மாறாது. உங்களுக்கு ஒருவேளை விரோதமாய், தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை விரோதமாய் யாராயிலும் வழக்குகளை ஏதாயிலும் பொய்யாய் புனைந்திருப்பார் என்றால், நீதி தெய்வார் தேவன். நம்மளே கர்த்தர் ஒருவேளை நீதிமான்களை நிற்க வைப்பார். நம்ம ஒரு காலத்தில் யாருக்குள்ள தலைகுனிய வைக்க மாட்டார். சில வேளைகளில் ஐயா நெல்கதிர் தலை சாஞ்சு நிற்குதுன்னா அது பாரத்திலேயோ வேதனையிலேயோ தலை சாஞ்சு நிற்கல. அந்த நெல்கதிர் வளைந்து வளைந்து அல்ல, விளைந்து வளைந்திருக்கிறது. ஏன் வளைந்திருக்கின்றால், அது நினைக்குதான். அந்த நெல்மணிகள் கதிர்களை பார்த்தா அழகா இருக்கும். அது எப்படி தலை சாஞ்சிருக்குன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லுதான், ஆண்டவனே நான் அன்றைக்கு நாற்றாய் நடப்படும் பொழுது நிமிர்ந்து நடப்பட்டேன், ஆனால் இன்றைக்கு என் உடம்பில் எத்தனை நெல்மணிகள். நான் பெத்த பிள்ளைகளை நினைச்சு பார்த்து, இத்தனை பிள்ளைகளை எனக்கு கொடுத்து நெல்மணி ஊர் அது பெத்த பிள்ளைகளாம், இத்தனை பிள்ளைகளை கொடுத்தீங்களேன் சொல்லி இந்த நெல் கதிர் தலை சாய்ந்த ஆண்டவனுக்கு பூமியை பார்த்து நன்றி சொல்லிக்கொள்ளே இருக்கிறதாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? கேட்கிறாரு, நான் உங்களை எந்த விஷயத்தில் விசனப்படுத்தினேன்? But I have done wrong things for you. நான் என்ன தவறு செஞ்சிட்டேன்னு கேட்கிறேன். பாருங்க, நல்லா இருக்கும். மனித நடையோடு கூட கடவுள் பேசுறேன். நான் என்ன வசனப்படுத்திட்டேன் உங்களை?
சில வீடுகளில் கேட்குறாங்களே, அவங்கள நான் எண்ணத்தில் துக்கப்படுத்திட்டேன். சொல்லுங்க பாப்போம், சோற்றிலே நான் விசனப்படுத்தினேனா, ஊற்றுகின்ற சாற்றிலே விசனப்படுத்தினேனா, நட்ட நாற்றிலே விசனப்படுத்தினேனா, வீசுகின்ற காற்றிலே, சோற்றும் நாற்றும் காற்றும் எதில் தான் உங்களை விசனப்படுத்தினேன் கேட்கும்பொழுது பார்த்தீர்களா? உங்களை எதில் நான் துக்கப்படுத்தினேன், உங்களை நான் எதுனால நான் துக்கப்படுத்தினேன். அதாவது வகுப்பறை நடந்து கொண்டிருக்கிறது, கிளாஸ் ரூம் வகுப்பறை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில் போனார், தம்பி உன்னை நான் எதிலப்பா விசனப்படுத்தினேன்னு கேட்டார். அமைதியாக நின்றான் மாணவன். அவர் கேட்டார், சொல்லுப்பா சொல்லு, உன்னை நான் எதில் விசனப்படுத்தினேன். ஏன்னா அவர் கையில் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்கிறான், பையன் துண்டு காகிதம் எழுதி கொடுத்துருக்கிறான். உங்களை போல ஒரு தாயை நான் பார்க்கவே இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கிறான். உங்களை போல ஒரு தாயை நான் பார்க்கவே இல்லைன்னு எழுதியிருக்கிறான். அவர் வந்து அந்த பையன் கேட்க, உன்னை நான் எதிலப்பா துக்கப்படுத்தினேன், உன்னை எதில் நான் வேதனைப்படுத்தினு விசனப்படுத்தினு இப்படி எழுதி கொடுத்துருக்கிறேன்னு கேட்டார். அவன் அமைதியாக இருந்தா, பையன் சொல்லுப்பா சொல்லு, என் மாணவன் அல்லவா, என் செல்லம் தங்கம் சொல்லு, வாயத்திறந்து சொல்லு. இப்படிலாம் வாத்தியார் கேட்டிருப்பாரான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சில பள்ளிக்கூடத்தில் அப்படி நடந்திருக்கு, இருக்கட்டும். அப்போ பையன் வாயத்திறந்து சொன்னான், ஐயா என் தாய் வீட்டில் என்ன தொட்டியில் போட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரமாக பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, ஆனால் உங்கள் வகுப்பில் நாங்கள் 60 மாணவர்கள் உள்ள வந்த உடனே உங்கள் வாயை திறந்தவொடனே எங்களுக்கு தூக்கம் வருது பாருங்க. அந்த தாயை காட்டி நீங்கள் தானையா பெரிய தாயின்னு சொல்லவும் வாத்தியார், ஏண்டா என்னை கெடுக்க வந்தவனுங்களா, ஒன்றும் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், இல்லை நீங்கள் வேறு வழி கொடுத்து போகணும்னு சொன்னாரான். அப்போ ஒரு தாய் தம் பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு அகநானூர்லேருந்து சங்கத்து பாடல் வரைக்கும் பாடு, இன்னைக்கு என்னென்னலாம் பாட்டு, இந்த காலத்து பிள்ளைக தொட்டியில் ஓட்டவன், அம்மா உன் வாயை மூடு வேணா நானும் ஒரு பாட்டு பாடுறேன். இப்போ என்ன தருதல பிடிச்ச பிள்ளைகளாக இருக்குதுங்க, அம்மாவை தூங்க வைக்கிற பிள்ளைங்க. சில பிள்ளை நீ நம்ப மாட்டேங்க, 6 பிள்ளைய பேசுதுன்னா பார்த்துக்கங்க, அம்மா டிவி ஆன் பண்ணி அதை போட்டு விடு, அதை கேட்டு தூங்குறேன், நீ பேசாமல் வாட்டை பாடாத தாய், நீ வாடினேன்னா நல்லாவே இருக்காது. சரி போட்டும், சில அம்மா மார்கள்லாம் பாடுறாங்க, சுனாமி காற்று எந்த பக்கம் அடிக்குது எந்த பக்கம் போகணும்னு தெரியல, போட்டும். அதனால் நம்ம பாடுகிற குரல் அல்ல ஐயா, கிராமங்களில் தேவாரம் திருப்பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் ஒருவர், அந்த குரலை கத்தர் கண்டார், அந்த குரலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த ரசனையை கத்தர் கண்டார், இவன் எனக்காக பாட வேண்டும். அவர் தான் ஒரு பாடல் பாடுகிறார், நாகப்பட்டினம் சீர்காழி பகுதியிலே கத்தர் கண்டு இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு அருமையான தேவ மனிதன். பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கிணையாகுமா, பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கிணையாகுமா, இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா, இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா, எங்கள் இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா, இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா, பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கிணையாகுமா, பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கிணையாகுமா. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பாட்டுகள் வரட்டும், ஆண்டவருடைய பாடல்களை பாடுறமே அதுதான் மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருக்காக வீடுகளிலே இருக்கிற இடத்தெல்லாம் உள்ளத்துக்குள்ளே பாடுங்கள். அதுக்காக நான் ஒரு இடத்துல சொன்னேன், எந்த இடத்துலையும் பாடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு அம்மா அங்கே டியூட்டிக்கு போயிருந்திருக்காங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. நான் சொன்ன அர்த்தம் என்ன, பொதுவாக நாங்கள் ஆயர்கள் ரொம்ப கவனமாக சொல்லுவேன், நான் எந்த இடத்துலாலும் பாடுங்க. எப்படி பாடுங்க, இடம் பொருள் ஏவல் பார்த்து பாடுங்க, மனதுக்குள்ளே பாடுங்க. அந்த அம்மா கார்மெண்ட்ஸில் போய் மறுநாள் நான் சொல்லிட்டேன் பாடுங்கன்னு சொன்னதுக்கு, போய் உள்ள அந்த அதெல்லாம் அந்த என்னென்னமோ உள்ள பேரால் டோக்கன் கொடுத்து அதில் உள்ளே போய் என்ட்ரி ஆன போன உடனிலிருந்து பாட்டு பாடியிருக்கு. அன்னைக்கு அந்த கவர்மெண்ட்ஸை மூணவன் தான் அந்த முதலாளி. இது என்ன சொல்லுவீங்க, இந்த அம்மா வாயத்தந்து சத்தமாக கண்ணை மூடிட்டு வேற பாடியிருக்கு. வேலைக்கு போன இடத்துல வேலையைத்தான் பார்த்துட்டு வரணும். சில இடங்களில் ஆண்டோடைய பிள்ளைகள் அத்துமீறி ஆவியில் நிறைஞ்சிருவோம். தவறு, ஒழுங்கு, கட்டுப்பாடு இவங்கெல்லாம் தேவை. நாங்கள் கல்லூரியில் படிக்கல, பைபிள் காலேஜில் ஆயர்களுக்கு படிச்சுட்டு இருந்தோம். நான் முதலாம் ஆண்டு போயிருக்கிறேன் சென்னைக்கு. அன்னைக்கு சென்னைக்கு போனது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, என்னைக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அன்னைக்கு எங்களுக்கு அசைவ சாப்பாடு,
மதுரையிலிருந்து வந்திருக்கிறாரு முதலாம் ஆண்டு மாணவர், இன்னாரு ஜெபிப்பாருன்ட்டாங்க. நான் ரொம்ப பயபக்தியா ரட்சிக்கப்பட்ட புதுசு, பயபக்திய கண்களை மூடி பயங்கரமா ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்ணை திறந்த சாப்பாட்டுல இருந்த இருந்த அசைவம் கறி புளி கிடந்து ஒன்னையும் காணா. அவன் போட்டு அஞ்சாறு சாப்பிட்டு கண்ணை முடிச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன நீங்க எல்லாம் ஜெபிக்கல? அப்ப சொன்னாங்க, தலைவா நீங்க என்னைக்கு பசி பட்டினின்னு ஜனங்களுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்ச எங்க பசி தாங்க முடியல. அன்னையிலேருந்து நானும் ஜாக்கிரதையா அத்தனை ஆண்டுகள் படிச்சுட்டு வர வரைக்கும் கவனமா பிளேட்டில் கை வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டும் சில வேளைகளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோமோ இல்லையோ, தப்பித்தவரி பிளேட்டில் இருக்கல எடுத்துட்டு போற மாணவர்கள் ஒன்று போகட்டும். அப்படியே நகைச்சுவையாய் அன்பு கலந்தெல்லாம் நாங்கள் படித்து வந்தோம். அங்கெல்லாம் சண்டை சத்தெல்லாம் வராது, மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாரும் நம்ம வீட்டில் எடுத்தா என்ன ஆகும்? முடியாது முடியாது முடியாது. இந்த வீடுகளில் சாப்பிட்ற வழக்கத்தை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கு. மூத்த உள்ள டிவி பாக்ஸ் மேலே உட்காந்து சாப்பிடுது ஒரு வீட்டில், இதெல்லாம் நல்லாவாக இருக்குது. ஏழை உள்ள கட்டுக்கடியில் உட்காந்து சாப்பிடுது. அம்மா அடுக்கறையிலே உங்கள்கிட்ட வந்தால் எனக்கு கிடைக்கான்னு சொல்லி அது தின்னுகிட்டே இருக்குது அங்கே நின்றுக்கிட்டு சமையல் ரூமில். அப்பா எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்கலாட்டி இல்லை பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு வகையில் பாடி வரதேசியாக நிற்கிறார். அன்புக்குரியவர்களை, இல்லை, ஆகாரம் என்பது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுகிற இடம். சொல்கிறோம் கற்றுக் கொடுக்குறோம், மேசையில் உட்கார்ந்து சாப்பிடு தவறல்ல, ஆனால் சமணங்கால் போட்டு அமர்ந்து கீழே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது செரிமானமும் உடல் உறுப்புகளும் பலன் அடைகின்றன. இதெல்லாம் நல்ல ஒரு காரியம். மீகா நமக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சொல்றாரு, உங்களை எந்த விஷயத்தில் வசனப்படுத்தினேன், என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வர்றாரு. பாருங்க பாருங்க, ஒன்பதாவது வசனம், என் ஜனத்தின் ஸ்திரிகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். பாருங்க, பெண்களை துரத்தி இருக்கிறார்கள் ஆதிகாலத்து இஸ்ரவேல் மக்கள். கொடுமையா இல்லைங்களா? அப்ப வழக்கு போடுவாரா போட மாட்டாரா? செம்மையா நடக்கல, வழக்கு போட்டார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக் கொண்டீர்கள். குழந்தைக்கு ஒரு அலங்காரம் இருக்குதா? ஒரு அலையில சொல்லுங்க. குழந்தைக்கு நான் முகத்துல பூசுகிறோம் அரிதாரம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறார் அலங்காரம். இது இல்லை என்றால் வந்து சேரும் அலங்கோலம். குழந்தைகளுக்கு நம்மளாம் அரிதாரம்னா பவுடருங்க. நம்மளாம் இங்கிலீஷ்ல பேசி பழகிட்டோம், பவுடர் நல்ல வார்த்தை, முகப்பூச்சு, முகப்பூச்சு பவுடர், சுண்ண பவுடர்னா அந்த ஒயிட் பவுடர் எடுத்து முகம் தடவிக்கிறோம், பிள்ளைகளுக்கு போடுறோம், சந்தோஷம் ரைட். இருக்கிறவரை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அழகு பார்க்குறோம். அதே சொல்லுவாங்க, பெத்ததாய் முன்னழகு பார்ப்பா, கட்டினவன் பின்னழகு பார்ப்பாரு, மாமியார் மாமனாரும் கண்ணழகு பார்ப்பாங்க, கர்த்தரோ என்னழகும் பார்ப்பார். அலேலுயா அலேலுயா. பாருங்க, அப்ப குழந்தைகளுக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்குதான், அந்த அலங்காரத்தை அவர்கள் பறித்து கொண்டார்கள். அது ரொம்ப கடவுளுக்கு விரோதமான காரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையை வளர்க்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆமீன், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைங்க வேதாகமத்தில் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கான்னு படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய புகை வண்டி, தொடர் வண்டி, ட்ரெயின் போயிட்டு இருக்குது, திடீர் நின்றுச்சு. பெரிய பெரிய மெக்கானிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க, அது சரியாகவே இல்லை. ஒரு சிறு பையன் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து, அங்கிள் நான் ஏதாவது ஒரு காரியம் செய்யட்டுமான்னு. சின்ன பையன், அவங்க என்னப்பா என்ன செய்ய போறேன், இருங்க அங்கிள்னு சொல்லி உள்ளே போய் அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளே இருந்து ஒரு பேக்கில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த சின்னது. அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இவங்க வேலை பார்க்குறத கவனிச்சுக்கிட்டே இருந்தான். திடீர் என்ன, ஒரு ஒரு கருவியில் போய் அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுனான். சிறு பையன் அந்த என்ஜின் டிரைவர்கிட்ட போய் சொன்னார், அங்கிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. என்னப்பா என்ன செஞ்ச என்னது? சரிங்க அங்கிள் நீங்கள் போய் பாருங்கள். நல்ல டிரைவர், நல்ல பையன், நல்லா சிரித்த முகமாக பேசியிருக்காங்க. சில இடங்க ஏய் வாய மூடிட்டு போ, ஓ வேலை என்னது பம்பரம் விளையாடு, இந்த ட்ரெயின் போனாலும் போகும் போகலாட்டியும் இல்லை. எப்படி இந்த மழை பெய்யும் பேகலை பேயலன்னு சொல்கிறாங்க ஒரு வானிலை அறிக்கை, அது மாதிரி விரலை பிடிச்சலாம் சொல்கிறாங்களே இப்போலாம், இந்த விரலை பிடி அந்த விரலை பிடி மழை பெய்யும், அதெல்லாம் கிடையாது. அவர் இன்றைக்கு மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமேன். அந்த பையனை வாய அடைக்க சொல்கிறக்கால, ஆனால் இவங்க சரிப்பா அப்படின்னு ரயிலை ஸ்டார்ட் பண்ணால் ரயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே அந்த பையனை தூக்கி கொஞ்சம் என்னப்பா செஞ்ச ஏதுப்பா பண்ணன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அது சொன்னால், ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் வேலை பார்க்கலாம் கவனிச்சேன். உடனே அவன் ஜக்குன்னு வந்து ஜம்ப் பண்ணிட்டு போய் எல்லாம் பண்ணலை, கவனிச்சிருக்கிறான் சிறு பையன். அவன் என்ன யோசனைனா, எண்ணெய் அது வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரக்காக இருக்கக்கூடிய கருவிகளை இழக்கும் சொல்லி சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்தாங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. அதை மனசில் வச்சுருந்துருக்கான் அந்த பையன். உடனே அந்த எண்ணெயை ஒரு இடத்துல ஊற்றவும் அங்கே பிடிச்சிருந்த ஏதோ ஒரு போல்ட் நட்டில் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துருக்கு, அது ரிலீஃப் ஆயிருக்கு, ரிலீவர் ரிலீஃப் ஆயிருக்கு, ட்ரெயின் போச்சா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்மெல்லாம் ஒன்றும் ஜிடி நாயுடு பிள்ளைகள் இல்லை, இருந்தாலும் கத்தனம் கொடுக்கிற கிருபிகளை பயன்படுத்துவோம். ஆமீன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக இறுதியாக அன்புக்குரியவர்களே, சொல்றாரு இப்படி சொல்லிக்கொண்டு குழந்தைகளை துரத்திட்டீங்க, பறித்து கொண்டீர்கள் அவர்களுக்கு இருந்த அலங்காரத்தை, எழுந்திருந்து போங்கள். இப்போ சொல்றாரு பத்தாம் வசனம், எழுந்திருந்து போங்கள், எழுந்திருந்து போங்க, கெட்டப் எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல.
இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதாயிருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். என்ன அவர் அருமையை சொல்றார் பாருங்க. 12 ரொம்ப முக்கியம், எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் இப்ப சொல்லி வந்துட்டார். மேல உர கண்டிக்கிறார், கேஸ் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் வழக்காடுவேன், உங்களோட நிப்ப சண்டை போடு சொல்லிட்டு வர்றார். உங்களை நான் எல்லாரையும் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். The remaining people of Israelites, one day they will be gathered by the Lord at one place, in one place. எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கிறேங்கிறார். அது எந்த இடம்? இதான் உங்களுடைய மனசுல வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப அருமையான பகுதி. ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கிறேங்கிறார். அடுத்து போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டம் ஆக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இறைச்சல் உண்டாகும். ஒரு அலைச்சலுமா? ஒரு பேரிரைச்சல் உண்டாகும், ஜனத்திரளான இறைச்சல். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மைனாரிட்டி, ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் மாற்றப்போகிறார் மெஜாரிட்டி. அல்லேலூயா! நிச்சயமாய் பார்க்க போகும் இந்த பெங்களூர் சிட்டி, இதுக்கு போக வேண்டுமா யூனிவர்சிட்டி? தேர் இஸ் நோ டைவர்சிட்டி, பிகாஸ் திஸ் இஸ் யுனைட்டி. அல்லேலூயா! அல்லேலூயா! சத்தமர் அல்லேலூயா சொல்லுமே. நமக்கெல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டி தெரியும், பெங்களூர் சிட்டி தெரியும், அந்த சிட்டி தெரியும், இந்த சிட்டி தெரியும், சோபா சிட்டி, இதெல்லாம் தெரியும். ஆனால் பைபிள் சொன்ன யுனைட்டி தெரியுமா? வேற ஒன்றும் வேணாம். ஒரு பெரிய படித்த சாஸ்திரி, பெரிய ஞானி, பெருமை பிடித்தவர், ஒரு ஊர்லேருந்து இன்னும் ஊருக்கு சொற்பொழிவாற்ற போகிறாரு. இடையில ஏரி, ஏரினா குளம், வந்தார் படகு ஒட்டியிருந்தா. நம்ம எல்லாம் ஒகனைக்கல் பார்த்துருப்போம், பரிசல் இருக்கும், பரிசல்னா சின்ன படகு மாதிரி வட்டமாக இருக்கும். இவர் பாருங்கள், பெரிய படித்தவர் இல்லைங்களா, படித்தவங்களும் அப்படித்தான் பேசுவாங்க போல தெரியுது. ஏய் வாடா இங்கன்னார். பார்த்தீங்களா, ரொம்ப படித்தவர். பாவம் அந்த படகு ஒட்டி என்ன சாமி அப்படின்ட்டு இடுப்பில் கையை கட்டி வந்தேன். பாவம் ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருப்பார் அந்த மனுஷன். இந்த பாடுறா, நான் அந்த ஒரு கிராமத்துக்கு போகணும், என்னை வச்சு நீ பரிசல் ஏற்றி கொண்டு போய் அந்த பக்கம் விட்டு எவ்வளோ வேணும், இவ்வளோ கொடுத்தா போதும். ஆ அப்படியா, சரி சில்லற காசு தாரேன். பாருங்கள், நேரு உக்காந்தார். சாஸ்திரி, பெரிய சாஸ்திரி, அவர் படிக்காத பல்கலைக்கழகம் இல்லை. அந்த படகு ஒட்டி பாவம் அந்த பரிசல் ஓட்டுறவன்ட்டே, ஏப்பா வானசாஸ்திரம் படிச்சிருக்கேன்னு கேட்டார். எந்த சாஸ்திரம் நல்லா சொல்லுங்களேன், என்ன சாஸ்திரம்? அவன் இல்லை சாமி அப்படின்னா. சரி பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கேன்னு கேட்டார். இல்லைங்க அதுவும் படிக்கலை. ஆடப்பா நீ வானசாஸ்திரம் படிக்கலைன்னா வாழ்க்கையில் கால்வாசி இழந்துட்ட, பூமி சாஸ்திரம் படிக்கலைன்ற நீ அப்போ பாதி இழந்துட்ட. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார், சரி தத்துவ சாஸ்திரமாவது படிச்சிருக்கிறியா? அவன் சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவுமே படிக்கலைன்னா. இப்போ அடிச்சிச்சு வடகாற்று, வடக்கிறந்து காற்று சுழட்டி வருது. இவன் திரும்பி பார்த்து, சாமி உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அவரா இல்லையா என்னாரு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் முழுசாகவே இழந்துட்டீங்கன்னாரு. படகு கவிழ்ந்தது, பரிசல் கவிழ்ந்தது. இவன் பாவம் படகொட்டி நல்ல நீச்சல் அடித்து அக்கறைக்கு போய்விட்டான். இவரை எக்கரைக்கும் போகவழி மூழ்கி போனார் நமது முன்னோடி. இது நமக்கு வைத்திருக்கிறார் நமக்கு பின்னாடி, இதுக்கு பார்க்கணுமா கண்ணாடி? அன்புக்குரியவர்களே, பெருமையும் இலக்காரமும் ஏளனமும் ஒரு காலத்தில் தணிந்து போய்விடும். பெருமை பிடித்தவர்கள் அந்த உலகத்தில் மாண்டு போய்விட்டார்கள், அழிந்து போய்விட்டார்கள். அந்த பெருமை வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிற சூப்பர் வசனம் வாசிக்கலாமே. 13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் போகிறார், வாசலால் உட்பிரவேசித்து. ஆமேன். இப்ப 6:6-8 அதை வாசிக்கலாம். மனுஷனே, இப்ப சொல்லி வந்துட்டார், எல்லாருக்கும் சொல்றாரு, இப்ப நமக்கு சொல்றாரு. இப்ப நமக்கு சொன்ன மாதிரி இருக்கு, எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து. ஆல்ரெடி தி லார்ட் தி காட் ஹஸ் டிக்ளேர்ட் வாட் இஸ் தி ரைட் திங்ஸ், வாட் இஸ் தி ப்ராப்பர் திங்ஸ் டு ஹேண்டில் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப். ஆல்ரெடி வி ஆர் நோன், வி நியூ, ஈவன் தோ வி நியூ தி காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், நோயிங்லி வி ஆர் ஃபாலிங், அறிந்து கொண்டே விழுந்து கொண்டிருக்கிறோம் சொல்றாரு. நன்மை இன்னதென்று உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆல்ரெடி ஹஸ் டிக்ளேர்ட், அவர் பறைசாற்றி விட்டார். அடுத்த வார்த்தை, நியாயம் செய்த நம்பர் 1. கிறிஸ்தவ உலகமே, திருச்சபை மக்களே, கர்த்தர் சொல்லுகிற சத்தியம் என்ன? நியாயம் செய்யுங்கள், அநியாயம் செய்யக்கூடாது. எவன் ஒருவனுக்கும் எவ்வளவு ஒருத்திக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வரதட்சணைக்கு ஆசைப்படுகிறார்கள், அநியாயம் தானே?
சொல்லுங்கள் பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் வரதட்சணைக்கு ஆசை. மகன் வீட்டில் மகனுக்கு பெண் பார்த்து மகனுக்கு கிடைக்கக்கூடிய வரதட்சணை பணத்தை வைத்து மகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய கொடூர காலம் இது. வேதனையான விஷயம். அவர்கள் பிரியப்பட்டு கொடுக்குறாங்களா, கொடுத்தாலும் கொடுக்கட்டு, கொடுக்கலாட்டும் போகட்டும். நாம் இந்த கைகள் நொண்டியாய் இல்லாத வரை, ஊனமுற்றதாய் இல்லாத வரை, மாற்றுத்திறனாளிகளாய் இல்லாத வரை நாம் உழைப்போம், கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஆமேன். யாருடைய பொருள் நம்ம வீட்டில் வந்து உட்காரக்கூடாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வீட்டில் திருமணம் முடிக்கிற வீட்டில் மாமியார் வீட்டில் வாங்கிருக்கக்கூடிய கிண்ணம் இருக்குது பாருங்க, கிண்ணம், ஒரு சிறு கிண்ணம். அந்த கிண்ணத்தில் வெஞ்சனங்கிற காய்கறியில் போட்டு சாப்பிடும் பொழுது அந்த கிண்ணம் நம்மள்கிட்ட சொல்லுமா, ஓ என்ன நல்லா இருக்குதான்மா கிண்ணம், ஓ என்ன நல்லா இருக்குதான்னு கேட்குமா அந்த கிண்ணம். ஏன் ஒருத்தர் பேசுகிறார் கிண்ணத்தை, ஏன் என்னத்தை, ஏன் எண்ணத்தில் என்னத்தை கண்டேன் அது கிண்ணம் சொல்லுதா, வெக்கமா இல்லை. நான் இருந்தது எந்த வீட்டில், அங்கேருந்து வரதட்சணைங்கிற பேரில் இதை கூட வாங்கியிருக்கிறேன், என்ன வாங்கியிருக்க தம்மா துண்டு கிண்ணம், நான் என்ன வாங்கியிருக்கிறோம் வீட்டில் வெக்கம் வரலன்னு கேட்குமா. ஏச்சி இந்த கிண்ணம் என்னத்துக்கு நான் தூக்கி போட மாட்டான், நீ இதை எனக்கு வேணும் வச்சுருக்கிறான். இது எதை காட்டுகிறது, அடுத்தவர்கள் பொருள் நமக்கு வேண்டாம். ஒருவேளை நமது வீடுகளிலே அநியாயமாக ஒரு பொருள் இருக்குமானால் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் பழைய வருஷத்திலே கொடுத்து விடுவோம். எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், சிறியதோ பெரியதோ, அது நாம் காலத்துக்கு நமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவன் கொடுத்த கிருபையில் நம்ம வாழ்வது மேலானது. ஆமேன். ரைட், அடுத்து சொல்லி வர்றாரு, வாசிப்போம். இரண்டாவது இரக்கத்து சிநேகி, ஒன்று நியாயம் செய், டூ ஜட்ஜ், நியாயம் செய். இரண்டாவது இரக்கத்து சிநேகி, இரக்கத்து சிநேகி, இரக்கம், 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 இரக்கம். இன்னைக்கு இரக்கம் இல்லாத உலகம், இரக்கம் இல்லாத உலகங்கள். ஒருவருக்கு பசியா பட்டினியா உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு நாதி இல்லை, நாத்தாங்கல்ல, சாதி இல்லை, சனம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கஷ்டத்தை கண்டால் கண்ணை மூடிக்கொள்ளுகிறார்கள். இதுதான் உலகமா, இதுதான் உலகமா. நல்ல சமாரியன் சம்பவம், சூப்பர் சம்பவம், தயவுசெய்து சும்மா இருக்க நேரம் படிங்க. ஏன் அந்த மனுஷன் என்னத்தை செஞ்சிட்டார், அவர் என்னமோ வரையில் கொஞ்சம் என்ன கொண்டு வந்தார், இந்த திராட்சரசம் கொண்டு வந்தார், அவர் போகிற இடத்துல அது வச்சிருந்தார். இயேசு கிறிஸ்துவாகிய நமது ஆண்டவர் கூட எதையும் பூமி கொண்டு வரலைங்க, எதுவுமே கொண்டு வரல. நாம் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் நாளில் நிறைய காண்போம். அவர் எப்படி வந்தார், முழுமையாக இரவல் இரவலாக வந்தார், உடம்பு இரவல், சத்திரம் இரவல், எல்லாமே இரவல்னா ஓசி. சரி, அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, இரண்டாவது இரக்கத்தை சிநேகிப்போம், இரக்கம் காட்டுவோம். ஒருவருக்கு கஷ்டம் வருதா எல்லாரும் சேர்ந்து போடலாம், எல்லாத்துக்கும் ஒருவருக்கு ஒரு தாங்கலாம். பரவாயில்ல, நம்மகிட்ட மூணு உடைகள் இருக்குதா, மூன்று வஸ்திரங்கள் இருக்குதா, ஒன்றை கொடுப்போம், ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுப்போம். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற கிறிஸ்மஸ் நன்னா இல்லை, நாம் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய பார்க்குறோம். அப்படி அல்ல, ஆண்டவர்கள் கொடுக்கும் பொழுதெல்லாம் செய்வோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்க, பாருங்க நம்ம பேசுற மாதிரியே இருக்கு இல்லைங்க, மனித பாஷை கேட்கிற ஆண்டவர் உன்கிட்ட வேற என்னத்தை கேட்கிறாரு, வேற என்னத்தை கேட்கிறாரு, நம்ம பாஷை மாதிரியே எழுதியிருக்கிறாரு, நல்லா இருக்குது. அந்த அந்த எவரைய செய்யலை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. வேற என்னத்தை கர்த்தர் உன்கிட்ட கர்த்தர் வந்து நாலு விஷயத்தை நம்மகிட்ட கேட்கிறாரு, பைபிள் முழுதும் படிச்சு பாருங்க. அதுல ஒன்று என்னன்னா மனத்தாழ்மையா நம்ம நடக்கணுமா, அதைத்தான் கேட்கிறாரு. தவிர பணத்தை கேட்கல, பட்டத்தை கேட்கல, பதவியை கேட்கல, பங்களாவை கேட்கல, பந்தாவை கேட்கல, பகுமானத்தை கேட்கல, வேற எதையும் கேட்கல. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரா சொல்லுங்க பார்ப்போம். நினைச்சு பார்த்தா நமக்கு அழுகையா வரும். அவர் வந்து என்னத்தை கேட்கிறாருங்க, நீ மனத்தாழ்மையா நட. கேட்கல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அவர் நல்லா இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. இல்ல, ஒரு முறை பேதுரு ஐயா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே வருமானவர் இல்லாக்கா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க வரி கேட்க வந்திருக்காங்க, அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நான் கேட்குறவங்க மாத்த சொல்ல முடியுமா, தங்கச்சி நீ சொல்லுமா. ஏசப்பா பூமியில் இருந்த நாட்களிலே பேதுரு ஐயா சீஷன் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே வரி கேட்டு வர்றாங்க, வரி வரி மீன் டேக்ஸ், அங்கே வரி கேட்க வர்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே ஆண்ட தங்கச்சி சொல்லட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், படிக்கிற பிள்ளை தெரிஞ்சால் சொல்லு, தவறாக இருந்தாலும் பரவாயில்லம்மா. ஆ இருக்கு, தங்கச்சி சொல்லு சொல்லு இருக்கு. ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டு சொல்லி அது தப்பாக போயிடக்கூடாது, அதுக்கு தான் பொறுமையாக இருக்குண்டேன். ஆமாம் 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 இருக்கட்டு, ஆ சொல்லுங்கள் பாப்பா, தங்கச்சி சொல்கிறாம்மா. ஒரு இடத்துல வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் ரூமில் ஆசிரியர் கேட்குறாரு, கஸ்தூரி பாய் யாருன்னு கேட்டார். உடனே நான் நான் ஒரு பையன் எழுந்தான், சொல்லுப்பான் கஸ்தூரி பாய், அவர் பெண் அல்ல பாயின்னா. வாத்தியார் அன்னைக்கு ரிசைன்மெண்ட் போயிட்டார், பாவி படுபாவி தருத்தரம் பிடிச்சவனே, கஸ்தூரிபாய் யாரா, கஸ்தூரிபாய் யார் அது, இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஆ மகாத்மா காந்தியினுடைய நல்ல வேலைக்கு அவங்க அம்மானு சொல்லாட்டாரோ ஒரு பையன்,
இப்படி கஸ்தூரி பாய் என்பது அது பெண் அல்ல பாய், ஏன்னா கஸ்தூரி பாய்ன்னு அவன் விளக்கம் கொடுத்தான். அந்த பாய் அந்த பாய் இவன் பாய் எல்லாம் பேய் போட்டோம். தங்கச்சி சொல்லுமா? சொல்லுப்பா. தெரியல, சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆண்டவர் இயேசப்பா ஒரு நல்ல சூப்பர் வாழ்க்கையின் விதி, இந்த ஃபார்முலா ஃபார் அவர் லைஃப் சொல்கிறாரு. வரி கேட்டதுக்கு என்ன சொன்னார்? அப்படியா இருப்பா, என் ஏடிஎம் கார்டு எங்கே வச்சேன் அப்படியா கேட்டார் ஆண்டவர். சொ ஆ ஏசப்பா பாக்கெட்டில் கை விட்டு, ஏ பேதுரு எங்கே யாக்கோப் எங்கே, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கார்டு வச்சுருந்தப்பா, அந்த கார்டில் ஒரு ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கொண்டு டேக்ஸ் கட்டியிருந்தேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் அரசாங்கத்துக்குரிய அரசாங்கத்துக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கு நம்ம வரி கட்டணும். நீ போய் என்ன செய், கடலுக்கு போய் என்ன பிடி. சூப்பர் சூப்பர், ஒரு அல்லில சொல்லுவோமே, கடலுக்கு போ மீன் பிடி, உனக்கு கிடைக்கக்கூடிய முதல் மீனுடைய வாயை திறந்துவாரு, வெள்ளிப்பணம் இருக்கும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சொன்னால் நடக்குமா? வேற ஒன்று நீங்களே என்ன கேட்குறீங்க, ஐயா போதகர் ஐயா ஆயரே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அல்லது மகளுக்கு திருமணம் உடனே நான் உங்களை அப்படிங்களாமா? சரிங்கம்மா, நம்ம பெங்களூரில் ஏரி கிடையாது, ஒகேனக்கலுக்கு போங்க, அங்கே நீர்வீழ்ச்சி வரும், அந்த தண்ணீரில் இறங்குங்க, அங்கே வந்து ஒரு மீன் கிடைக்கும் அல்லது மீன் பிடிங்க கிடைக்கும் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஐயா போதகர் ஐயா நீங்களா இப்படி சொல்கிறது, ஒகேனக்கலுக்கு அனுப்புகிறீங்களே, ம் அங்கே போய் எங்களை தண்ணியில் தள்ளி விடுறதுக்கா? இதெல்லாம் நம்ம உபயோகப்பட்டதை கற்பனை பண்ணிடுவோம். ஐயா போதகர் ஐயா எங்களுக்கு சத்தியத்தை அவ்வளோ அழகாக போதிச்சு, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தள்ளி விட்டுப்பட்டாருன்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, இது என்ன சத்தியம் தெரியுமா? நான் நமது வாழ்க்கையில் ஒரு சிறு கஷ்டமோ ஒரு நெருக்கடியோ வரும் பொழுது யாரையும் நம்ப வேண்டாம், அதான் சத்தியம். ஆண்டவன் படைத்த கடலிலே ஒரு மீன் இருந்தது, அந்த மீன் சாகாமல் இருந்தது ஒன்று, இரண்டாவது யார் வலையிலும் சிக்காமல் இருந்த மீன், மூன்றாவது யார் ஆறு கண்ணிலையும் படாமல் இருந்த மீன். ஹல்லேலூயா! அந்த மீனை பிடித்து கொண்டு வருகிறார், வாயை திறந்த வெள்ளிப்பணம். ஹல்லேலூயா! சில்வர் காயின் வாஸ் தேர். உடனே அதை கொண்டு விட்டு வரி கட்டி இருக்கிறாங்க. இதை காட்டுது, நீங்களை நான் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் நியாயம் செய்வோம், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை சரியாக கட்டுவோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இன்கம் டேக்ஸ் என்ன, எக்ஸைஸ் என்ன, கஸ்டம்ஸ் என்ன, எல்லாம் நம்ம சரியாக செய்வோம், நம்ம சரியாக செய்வோம். வேற யாரும் பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் வேண்டாம், நம்ம செய்வோம். அட 500 ரூபாய் வரி ஐடி எவ்வளவோ கரெக்டாக செய்வோம். ஒரு நாள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் நியாயம் செய்கிறவர்கள், அல்லேலூயா! கிறிஸ்தவர்கள் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம், இது எனக்கும் பாடம்தான், எனக்கும் பாடம்தான். நாம் உயர்த்தப்படும் பொழுது நாம் அல்ல, இருக்கிற நிலைமையில் ஒருவருக்கு நேசம், பகிர்ந்து சாப்பிட்டா பசியாரும், பகிர்ந்து சாப்பிட்டா பசியாரும். நமக்கு வீட்டில் நல்ல உணவு இருக்கா, ஏழைகளை நினைப்போம், பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்போம், பாடி வரதேசிகளை நினைப்போம். ஒருவருக்கு நினைச்சு ஒருவருக்கு கொடுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயா நீங்கள் சொல்கிறீங்க சாப்பாடை கொண்டு ஒரு குடிசையில் கொடுத்தா எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. இல்லை, சொல்கிறாங்க சொல்லலை, ஏழைகள் செய்வோம், இரக்கத்தை சிநேகிப்போம். நம்முடைய திருச்சபை வரக்கூடிய நாட்களிலே இதுபோன்ற சீர்திருத்த திருச்சபையாக வருவதற்கு மண்பாண்டங்களில் பொக்கிஷம். அப்ப மண்பாண்டங்கள் பொக்கிஷம் என்பது என்ன? மனத்தாழ்மைதான் மண்பாண்டங்களின் பொக்கிஷம். அல்லேலூயா! அப்ப செய்தியினுடைய தலைப்பை கர்த்தர் கொடுத்தார், அதற்கு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தார், வேத பகுதியை கொடுத்தார், ஒவ்வொரு குறிப்பு குறிப்பா அப்படியே ரத்தின சுருக்கமா மாதுளம் பழத்துக்குள் முத்துக்களை போல, முகிழ்த்தெடுத்த சிப்பிக்குள் முத்துக்களை போல ஒன்றொன்றாய் கொடுத்தார். இன்றைக்கு ஒரே ஒரு சத்தியத்தின் அழகாய் நிறைவாய் கற்றுக்கொண்டோம். மண்பாண்டங்களில் பொக்கிஷம் என்ன? முதல் பொக்கிஷம் மனத்தாழ்மை. அப்ப இந்த மனத்தாழ்மை என்பது என்ன? இதயம். இதயம் தான் மண்பாண்டம். ஹல்லேலூயா! க்ளே ஜார், இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இறைவன் நம்முடைய ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் என்பது என்ன? மனத்தாழ்மை. நீங்களும் நானும் மனத்தாழ்மையாக நடப்போம். மனத்தாழ்மை தான் நமக்கு பெருமைகளோ ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய மேன்மையோ இவ்வளோ வந்துவிடவே கூடாது. தாழ்மையாக இருந்து கடைசி வரை கர்த்தருக்கு நல்ல ஓட்டம் ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ வசனங்களை கர்த்தர் தாமே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.